கோல்டிலாக்ஸும் மூன்று கரடிகளும். ஒரு ஊரில் ஒரு குட்டி பெண் இருந்தாள். அவள் பெயர் கோல்டிலாக்ஸ். ஒரு நாள் அவள் பூக்கள் பறிக்க வேண்டும் என்று தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு ஒரு வீட்டை பார்த்தாள். அங்கே மூன்று கரடிகள் வசித்துக் கொண்டிருந்தன. கோல்டிலாக்ஸ் அந்த வீட்டுக்குள் சென்றாள். அங்கு யாரும் காணவில்லை. அந்த மூன்று கரடிகளும் வெளியே சென்றுள்ளது. கோல்டிலாக்ஸ் மேஜை மீது மூன்று உணவு கிண்ணங்களை பார்த்தாள். இரண்டு கிண்ணங்களிலிருந்து உணவை எடுத்து ருசித்து பார்த்தாள். பிறகு மூன்றாவது கிண்ணத்திலிருந்தும் ருசித்தாள். பிறகு படுக்கை அறைக்கு போய் நன்றாக தூங்கிவிட்டாள். சற்று நேரத்திற்கு பிறகு அந்த மூன்று கரடிகளும் திரும்பி வந்தன. உணவு கிண்ணங்களையும் பார்த்தன. யாரோ எனது உணவை சாப்பிட்டிருக்கிறார்கள் என்று குட்டி கரடி சொன்னது. பிறகு அவர் படுக்கை அறைக்குள் சென்றனர். யாரோ என் படுக்கை மேல் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று குட்டி கரடி சொன்னது. கோல்டிலாக்ஸ் கண்களை திறந்து மூன்று கரடிகளையும் பார்த்தாள். காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே கரடிகள் வீட்டிலிருந்து வெளியேறினாள். மறுபடியும் அவள் திரும்பவே இல்லை.